ஆச்சி வழங்கும் ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு அதை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்களிடம் நாங்கள் ஒப்படைத்தோம். கிட்டத்தட்ட 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சட்டப்பேரவைத் தலைவரிடம் திரு உதயகுமார் அவர்களை எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை துணை செயலாளரும் நியமனம் செய்ய வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டு சுமார் 2 மாத காலம் ஆகிறது. பிறகு நினைவூட்டு கடிதம் 2 முறை சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் சட்டமன்ற பேரவை தலைவரிடம் வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் வரை அவர்கள் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை. நேற்றைய தினம் நாங்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கை ஏற்காமல் ஏற்கனவே துணைத் தலைவராக இருந்தவரையே தொடர வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த இருக்கையிலே அமர வைத்திருக்கின்றார்கள். நியாயமாக நடுநிலையோடு செயல்படக்கூடிய சட்டப்பேரவைத் தலைவர்கள் தற்போது அரசியல் ரீதியாக செயல்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம். சட்டமன்றம் என்பது வேறு, கட்சி என்பது வேறு. ஒரு சட்டமன்றத்திலே அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுதான் நடைமுறை. அதேபோல சட்டமன்ற எதிர்க்கட்சியில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி யாரை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ, எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்களோ, எதிர்க்கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவது மரபு. ஆனால் அந்த மரபு மாண்பை இன்றைக்கு சட்டமன்றத்திலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவைத் தலைவர் மூலமாக. இதைத்தான் நாங்கள் நீதி கேட்டோம். எங்களுடைய மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இது குறித்து இன்றைக்கு காலை 9:15 மணியளவிலே சட்டப்பேரவைத் தலைவருடைய அலுவலகத்திற்கு சென்று எங்களுடைய கருத்துக்களை நியாயமாக தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவர் துணைச் செயலாளர்களை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதற்கு அவர் முறையான பதில் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. அதற்கு மாறாக இன்னைக்கு சட்டமன்றத்திலே கருத்து தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பேரனுடைய அவைத்தலைவர் எழுந்து கேள்வி நேரம் முடிந்தும் நீங்கள் செல்லலாம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஆலோசனைப்படிதான் சட்டப்பேரவைத் தலைவர் செயல்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம், கருதுகிறோம். இல்லாவிட்டால் அந்த கருத்தை ஏன் அவைத்தலைவர் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகிறார்? ஆகவேதான் நேற்றைய தினமே ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வெளிவந்து விட்டது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணைத் தலைவர் தொடர்வார் என்ற செய்தி வெளிவந்தவுடன் தான் இன்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர்களை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். அதோடு நாங்கள் முழுமையாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடிதம் லெட்டர் கடிதத்தை கொடுத்தோம், கையொப்பமிட்ட கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதோடு எங்களுடைய நாயத்தை அதையும் பட்டியலிட்டு கொடுத்திருக்கின்றோம். 2 முறை ஏற்கனவே கொடுத்து விட்டோம். 3ஆம் முறை இன்றைய தினம் எங்களுடைய சட்டமன்ற மூத்த உறுப்பினர்கள் சட்டமன்ற தலைவருடைய சட்டப்பேரவைத் தலைவருடைய அறையிலே சந்தித்து
முழுமையாக விளக்கமாக தெளிவாக நாங்கள் எங்களுடைய நியாயத்தை தெரிவித்திருக்கின்றோம். இதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை. அரசு நீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொள்ளை பொருத்தின் வழியாக சட்டமன்ற கட்சி சட்டமன்ற பேரவைத் தலைவரின் மூலமாக இன்றைக்கு எங்களை பழிவாங்க பார்க்கின்றார். ஒருபோதும் நடக்காது. என்றைக்கும் நீதி உண்மை தர்மம்தான் வெல்லும். அதுதான் வரலாறு. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு முன்கூட்டியே இவர்கள் செய்த சதித்திட்டங்கள் அம்பலமாயிருக்கின்றன. நாங்கள் பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற உயர்ந்த பொறுப்பாளர் செயல்பட்டு வருகிறார் என்பதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தி வந்தது இன்றைக்கு உண்மையாகிவிட்டது. ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டப்பட்டு 11/7/2022 நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பெற்று உச்ச நீதிமன்ற உத்தரவை பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்று எங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையிலே திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு வைத்தியலிங்கம் அவர்கள், திரு மனோஜ் பாண்டி அவர்கள் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டால் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதை எதிர்த்து திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறை செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டிலும் அவருக்கு தடையாணை வழங்கவில்லை. ஆக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவிலே தீர்மானத்தின் மூலமாக அவர்கள் நீக்கப்பட்டது செல்லும் என்று இன்று வரை இருக்கின்றது. அதையெல்லாம் அவர் கவனத்திலே கொள்ளவில்லை சட்டப்பேரவைத் தலைவர்கள். அதற்குண்டான ஆதாரத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். நீதிமன்றத்தில் உத்தரவை தீர்ப்பை சட்டமன்ற பேரவைத் தலைவரிடம் ஒப்படைத்து விட்டோம். அதையெல்லாம் அவர் பார்க்கவில்லை. நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இவர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணைத் தலைவர் என்று அறிவிக்கின்றார். ஆக நீதிமன்ற தீர்ப்பையே சட்டப்பேரவைத் தலைவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் புலப்படுகிறது. ஆகவே ஒரு சட்டமன்றம் என்பது சட்டமன்றத்துக்குள் நடைபெறுகின்ற சம்பவம் வேறு, இது கட்சியில் உள்ளே வராது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு நிகழ்வு, அங்கே வந்து கட்சி உடைஞ்சிது. ஏக்நாத் சிண்டே, உத்தவ் தாக்கரே, சிவசேனா கட்சியில் ஒரு பிரச்சனை வந்து அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார், அங்கே இருக்கிற தலைவராக முதலமைச்சர் இருக்கார். ஆக சட்டமன்ற உறுப்பினரின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் வர முடியும். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை அதிக்கிறார்களோ சட்டமன்ற கட்சி தலைவராக வந்து அப்புறம் முதலமைச்சராவார். அதே போல தான் சட்டமன்றத்துக்குள் நடைபெறுவது வேறு, வெளியிலே நடைபெறுவது வேறு. ஆக வெளியில் கட்சி சார்பாக நடைபெறுகின்ற பதவி வேறு, அதை உள்ளே புகுத்துவது ஏற்புடையதல்ல, விதிகளுக்கு புறமானது, மரபுக்கு புறமானது. சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய தினம் 62 பேர் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 62 பேரும் இன்றைக்கு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு உதயகுமார், திரு கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர் துணைச் செயலாளர். இதை ஏற்க மறுக்கிறார். இது ஏதாவது காரணத்தை சுட்டிக்காட்டி இதை நாங்கள் கொடுத்த கோரிக்கை நிராகரிக்கிறார். அதை நாங்கள் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் குறிப்பிட்டோம். ஆனால் அவர் ஏற்க மறுத்த காரணத்தினால் இன்றைய தினம் எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வலியுறுத்தி சட்டமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்தினோம். அன்றைய தினம் அது பொருந்தும். இன்றைய தினம் என்ன நிலைமை அதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம்ல. அதைத்தானே கொடுங்க, அதைத்தானே இந்த புக்லெட்டை போட்டு கொடுத்துருக்குறோம்.
இதை சட்டப்பேரவை தலைவர் படிக்க மாட்டாரா? அவர் ஆசிரியர் தானே, எப்படி சட்டமன்றத்தை வழிநடத்த முடியும்? சட்டத்தை மதிக்க வேணும்ல. நீதிமன்ற தீர்ப்பை ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவரே மதிக்கிறீங்கன்னா எப்படி சாதாரண மக்கள் மதிப்பார்? ஆகவே தான் நாங்கள் விளக்கமாக சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே நீதிமன்ற தீர்ப்பு, சட்டமன்ற விதிகள், சட்டமன்ற மரபு மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்தோம். அதை நிராகரித்து விட்டார். பேரவைத் தலைவர் என்ன இறுதி முடிவு இருப்பாரு? ஒரு 40 எம்எல்ஏ திமுக இருந்து வெளியே போயிடுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ண முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும். அதை ஏற்க மறுக்கிறார். ஏன்றா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்க தெம்பு திராணி இல்லை. கொல்லைப்புறத்தின் வழியாக இன்றைக்கு பேரவைத் தலைவரை வைத்து எங்களை பழி வாங்குறார். அதாவது தூத்துக்குடி சம்பவத்துக்கு யார் ஆணை அமைச்சது? நாங்கள் தான் ஆணை அமைச்சோம். மாண்பு அம்மாவில் மர்மமான முறையில் மரணம் அடைத்ததுக்கு யாரு ஆணை அமைச்சது? நாங்கள் தான் அமைச்சோம். நாங்கள் அமைச்சதுக்கு இவர் ஒன்றும் விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்திய எதிர்ப்பு திணிப்பு வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லை. இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. இந்த ஆட்சி எப்போ போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சப்பக்கட்டு கட்ட தான் இந்திய எதிர்ப்பு எடுத்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் இருமொழிக் கொள்கை தமிழ் ஆங்கிலம் தான். இதையும் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்பொழுதும் இருமுறை கொள்கை தான். அதே போல இருவரும் தலைவருக்கு மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவுடைய அரசோ இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கைத்தான் கடைபிடிக்கும். அதை நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திட்டோம். இன்னைக்கு வேற எதுவுமே இவளுக்கு கிடைக்கல. மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு, மக்கள்கிட்ட போக முடியல, கொந்தளிப்பு, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு கட்டுப்படுத்த முடியாமல் முதலமைச்சர் திணறிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்லலை, அவருடைய பொதுக்குழு, திமுகவுடைய பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிடுகிறார். அவர் கருத்து சொல்லும்போது நான் காலையிலே கண் விழிக்கின்ற பொழுது எங்கள் கட்சியிலிருந்து என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தின் கண் விழிக்கிறேன் என்றார். அப்படின்னா அந்த கட்சி எப்படி அராஜகம் செய்து? அவர் கொடுத்த வாக்குமூலம் நாம் கொடுக்கல. திமுகவுடைய அராஜகத்தை அந்த கட்சி தலைவரே தெளிவுபடுத்திட்டார். மற்றொன்று, ஒரு பக்கம் அரசாங்கத்தை பிரச்சனை, இன்னொரு கட்சி பிரச்சனை. இன்னைக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினாங்க. தமிழ்நாடு பூரா அடி தான் இருக்கு இனிமேல். ஆக ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் வந்து காட்டப்பட்டு விட்டது. எவ்வளவு நான் சந்தித்தேன், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தோம், துணிவோடு சந்தித்தோம். எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்த பிறகு நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம், எவ்வளோ வேதனையும் சோதனையும் நாங்கள் சந்தித்தோம். அதையெல்லாம் எதிர்கொண்டு வென்று 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். உனக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியல, ஆட்சி நடத்த முடியல, உடம்புனா மக்களை எப்படி காக்க முடியும்? இன்னொன்று சொல்கிறார், எனக்கு தூங்கினா தூக்கமே வரலைங்கிறார். உங்களுக்கு மட்டும் தூக்கம் இல்லை, நீங்கள் எப்போ ஆட்சிக்கு வந்தீங்களோ அப்போ மக்களுக்கு தூக்கம் போயிட்டு. இது அதிமுகவுக்கு தான் பொருந்துமா? திமுகவுக்கு பொருந்தாதா? அதிமுகவுக்கு தான் பொருந்துமா? திமுகவுக்கு பொருந்தாதா? திமுக இருக்கும்போது ஏன் துணைத் தலைவர் கொடுத்தோம்? கொடுத்தமல்ல. இதுவரை சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருகில் அமர்ந்திருப்போம். இதுதான் மரபு, இதுதான் நம்முடைய நடைமுறை, இதைத்தான் பின்பற்றி வருகிறார்கள். இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அண்ணா அதிமுகவில் எவ்வளவோ செயல்திட்டத்தை வயந்து பார்த்தார். என்ன இப்போ ஒருத்தர் ஜால்ரா போட்டுட்டு இருக்காருல்ல, யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, இன்னைக்கு அமர்ந்துகிட்டு இருக்காருல்ல, இன்னைக்கு ஆய்வுக்குழுவில் எதை எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அப்படின்னா என்ன பிடிம்? இவரை வச்சு எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பூட்டு போட்டார். அது நீங்களே தெரிஞ்சுங்க. இதை நாங்கள் சொல்லி தெரியணுமா? நாட்டுக்கே தெரியுமே. இப்போ தான் பூனைக்குட்டி வெளியே வந்துடுதுல. இவரை வைத்து
ரவுடிகளை வச்சு எங்களுடைய கழக இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை தாக்கி எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலிருந்த பிரதான கேட்டை உடைத்து கொண்டு உள்ளே சென்று அறையில் கதவையெல்லாம் உடைத்து அங்கிருக்க கம்ப்யூட்டர்லாம் உடைச்சி அங்கே இருக்கிற ஆவணம்லாம் திருடிட்டு போனாங்க. வழக்கு கொடுத்து அந்த திருடப்பட்ட ஆவணத்திலாம் யார் அவருக்கு ரைட் ஹேண்டாக வழங்கிட்டு இருக்காங்களே ஒரு உடம்பு கைப்பற்றுவதாக காவல்துறை தெரிவிச்சிருக்குது. இது கொடுத்து நாங்கள் புகார் கொடுத்து விசாரிக்கவே இல்லை. திருட்டு போயிட்டுன்னு புகார் கொடுத்தா உடனே வந்து விசாரிக்க வேணும். எதிர்கட்சிக்கே இப்படிப்பட்ட நிலைமைங்க. எங்கள் மக்களுக்கு திருட்டு போனால் மக்களுடைய உடைமைகள் திருட்டு போனால் இந்த அரசாங்கம் எங்கே கண்டுகொள்ள எங்கே கண்டுபிடித்து கொடுப்பாங்க? நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கி அதுக்கு முன்னாலும் செயல்படலை. மீண்டும் அதை நினைவூட்டி பிறகுதான் வந்து அந்த அறைகள்லாம் பார்த்துட்டு போனாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான். அதோட உடனே தகராறு நடக்க சொல்லி இவர்கள் ஏவி விட்டு இந்த பி டீம் ஏவி விட்டு தகராறு முடிஞ்ச உடனே உடனடியாக வந்து சீல் வைக்கிறாங்க. எப்படிங்க உடனடியாக சீல் வைக்க முடியும்? தாசில்தார் அங்கே காவல் நிலையத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஓபிஎஸ் தலைமையில் போய் அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய கட்சி நிர்வாகிகளோடு அழைச்சிட்டு போய் அவரோடு இருக்கிறவர்களோடு அழைச்சிட்டு போய் அங்கே சட்டம் அங்கே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே சுக்குநூறாக நொறுக்கிறாங்க. அப்போது காவல் நிலையத்தில் அங்கே இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அமர்ந்திருக்கிறார். முடிஞ்ச உடனே வந்து சீல் வைக்கிறீங்க. எவ்வளோ வேகமாக சீல் வச்சிங்க. நீதிமன்றத்திலிருந்து அந்த சீலை உடைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை இடைப்பொது இடைக்கால பொதுச்சாளர் சாவி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே கொண்டாந்து ஒப்படைச்சிங்களா? போராடி தான் சாவி வாங்கணும். அதை எடுத்து உயர்நீதிமன்றம் போனார் இந்த ஓபிஎஸ் அவர்கள். அங்கே உயர்நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தரப்பில் தான் இருக்குது என்பது நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அது பிறகு உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு இல்லீகல் வந்திருக்கிறது பத்தி இல்ல என்ன எங்களுடைய கோரிக்கை தான் நிராகரிச்சுட்டாங்களே. எங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சுட்டாங்களே. எங்களுடைய உரிமையில பறிச்சுட்டாங்களே. நாங்கள் உரிமை தானே கேட்குறோம். இது வரைக்கும் சட்டமன்றத்துடைய மரபு மாண்பு இந்த சட்டப்பேரவைத்தோட சிதைஞ்சு போச்சு. இந்த நாடே அறியும். இங்கே மட்டும் இல்லைங்க, இந்திய நாட்டில் கண்டு அனைத்து சபாநாயகரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கொடுத்த தீர்ப்பு சரியா தவறா என்று நாடு முழுவதும் பேசப்படும். தவறான தீர்ப்பை இன்னைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அளித்திருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.